பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக தென்னக ரயில்வேயின் சார்பில் இதுவரை 507 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 337 ரயில்களுக்கு மாநில அரசுகளே பயணத்தொகை செலுத்தி இருப்பதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், சிறப்பு ரயில்கள் குறித்தும் எந்தெந்த பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் அனுப்பப்பட்டன, குறிப்பாக எவ்வளவு பேர் இதில் பயணித்திருக்கிறார்கள், மாநில அரசு எவ்வளவு தொகை செலவிட்டிருக்கிறது, விரிவான விவரங்களை சொல்லுங்க. மோகன், கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதனுடைய அந்த காலகட்டத்தில் ஊரடங்கு என்பது பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்பதாக இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு மத்திய அரசினுடைய சார்பில் சிறப்பு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டது. ரயில்கள் மூலமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு திட்டத்தில் மாநில அரசுகள் அந்த நிதியை செலுத்த வேண்டும் என்ற ஒரு விதிமுறையும் இருந்தது. பெரும்பாலான மாநிலங்கள் அதன் மூலமாக நிதியையும் செலுத்தி பெரும்பாலான தொழிலாளர்களை அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தது. அந்த வகையில் தென்னக ரயில்வேயின் சார்பில் இந்த கடந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 507 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென்னக ரயில்வேக்கு உட்பட்ட பகுதியான கர்நாடக மாநிலம், தமிழ்நாடு, கேரளா, அதே புதுச்சேரி இந்த மாநிலங்களிலிருந்து 507 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. முதல் ரயிலானது 1/5/2020 அன்று எர்ணாகுளத்திலிருந்து புவனேஸ்வருக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இறுதியாக கடந்த 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சென்னையிலிருந்து தனப்பூர் பீகார் மாநிலத்திற்கு ரயில் என்பது இயக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து இதுவரை 265 சிறப்பு ரயில்கள் வட மாநில தொழிலாளர்களுக்காக இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த 265 ரயில்களில் 264 ரயில்களுக்கு தமிழக அரசு, அதாவது ஏறத்தாழ 34,60,93,845 ரூபாயை தொகையாகவும் செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்பதும் இன்றைய தினம் ஆர்டிஐ தகவல் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய அந்த தென்காசியை சேர்ந்த அந்த சமூக ஆர்வலர் கேட்ட அந்த கேள்விக்கு ரயில்வே துறையின் சார்பில் இந்த பதிலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக தென்னக ரயில்வேயில் இதுவரை 735,418 பேர் இந்த சிறப்பு ரயில்கள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பதாகவும் தகவலை கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து மட்டும் ஏறத்தாழ 354,150 பேர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர கேரள மாநிலத்தை பொறுத்தவரை 218 ரயில்கள் அந்த மாநிலத்திலிருந்து இயக்கப்பட்டாலும் வெறும் 53 ரயில்களுக்கு மட்டுமே அந்த மாநில அரசானது அந்த தொகையை செலுத்தி இருக்கிறது. மற்ற ரயில்களுக்கு அந்தந்த மாநில அரசுகளை, அந்த தொழிலாளர்கள் சார்ந்த மாநிலங்களை செலுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்திலிருந்து 21 ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் 19 ரயில்களுக்கு அந்த மாநில அரசும், புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 3 ரயில்களில் 1 ரயிலுக்கு புதுச்சேரி மாநில அரசும் இந்த தொகையை செலுத்தி இருப்பதாக ஆர்டிஐ மூலமாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த சிறப்பு ரயில்கள் மூலமாக ரயில்வே துறைக்கு 66,28,66,825 ரூபாய் வருமானமாக கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 77 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆர்டிஐ தகவல் மூலமாக பல்வேறு தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது.